பாஸ்டுக்கு போது இப்போதான் அங்க என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க அங்க தோவா வந்து டின்னருக்காக டின்னரெல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க பாட்டு பாடி இருக்கும்போது திடீர்னு யாரோ விழுற மாதிரி சவுண்டு கேக்குது அது சவுண்டு அப்படின்னு இவ்வளோ போய் பாக்க இப்போதான் இவளுக்கே தெரியுது அது ஒரு ஏய் நீ வந்து இங்க என்ன பண்ற அதுக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஏ தோவா நீ வந்து இங்கதான் இருக்கியா நான் வந்து போது தெரியாதனமா ரொம்ப பயங்கரமா இங்க லேன் பண்ணிட்டேன் நீ வந்து இங்க என்ன பண்ற அதுவா இந்த மாதிரி நான் போது தெரியாதனமா நிறைய வேடி வாங்கிட்டேன் சரி பரவாயில்ல நீ வந்து நல்லா தானே இருக்க ஆனா ஒன்று நீ ரொம்ப அழுக்கா இருக்க சரிவா குளிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க குளிக்க போயிருப்பாங்க தான் நம்ம செந்தாரம் வந்திருப்பான் இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு அவ்ளோ செந்தாரோ கிட்ட சொன்னிருக்கா சரி ஷியோ நீ வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு இதனாலே அவ்ளோ இன்ட்ரடியூஸ் பண்ற என்னோட பேரு ஷியோ நான் ஒரு ஏஞ்சலு சரி நாங்க இதுக்கு முதல டைம் வேஸ்ட் பண்ணல தோவாச்சன் வாங்க நம்ம போலாம் அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க அவனை தடுக்கிறாங்க ஹே நீங்க வந்து போக கூடாது பால்கனி வழியெல்லாம் நீங்க பாந்து போக கூடாது ஏன்னா மத்தவங்க எல்லாம் பாத்துட்டா என்ன ஆகும் நிறைய பேர் பிரச்சனை வரும் அங்க தோவாவும் ஆகும் ட்ரை பண்றா நீ வந்து போக கூடாது டவுன் ஆகு இப்பதிக்கு எங்க மில்க் இருக்கு அதை குடிச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆகு இதனாலேயே அவளும் குடிக்கிறான் என்ன எப்படி இருக்கு ஆ நல்லா தான் இருக்கு அங்க இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க செந்தாரவும் அந்த குட்டி ஏஞ்சல பாத்ததை யோசனை இருக்கான் இது என்ன ஏஞ்சல் இது ரொம்ப குட்டியா இருக்கு அநேகமா இது பேபி ஏஞ்சல் நினைக்கிறேன் அங்க தோ அவன் கேக்குறான் ஆமா உன்னால எப்படி இங்க வர முடிஞ்சது ஏன்னா காடோட பர்மிஷன் இல்லாம நம்மளால வர முடியாது இல்ல நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் சரி அது இருக்கட்டும் நீ வந்து என்ன எப்படி தேடி கண்டு போச்சு அதையும் தாண்டி கரெக்டா இங்க வந்துட்டேன் அதுவா இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன் உன என்ன நீ ரொம்ப நாளாவே எங்க கூட கான்டாக்ட் ஆயில்ல என்னப்பா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வாரமா தான் நம்ம பேசல ஒரு வாரத்துல நான் வந்து எவ்வளோ கவலைப்பட்டது தெரியுமா உன் நினைச்சு ஓ இப்பதான் புரியுது நான் நான் ரொம்ப சந்தோஷம் போறேன் நீ என்ன எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்ட ஆமா நான் எப்படி தேடாம இருப்பேன் இந்த மாதிரி நான் உங்களோட ஜூனியர் அதுக்கும் மேல உங்களோட ஆறாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா நான் வந்து யோசிச்சு கூட பாக்கல இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துல அதுவும் எவ்வளவு அறுவறுப்பா இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு என்னது அறுவறுப்பான இடமா அப்படிலாம் இல்ல இதுதான் செந்தாரோட வீடு அது செந்தாரோவா அப்போ இவன் ஒரு ஹியூமனா ஆமா இவர் வந்து ஒரு ஹியூமன் தான் அது அப்போனா மேன் கூட நீங்க வாழ்றீங்களா அப்படிலாம் நடக்க கூடாது ஹியூமன்ஸ் அவங்க வந்து ஒரு பேர்டான அனிமல்ஸ் அவங்க வந்து சரியாவே எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம கூட நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது உண்மையிலேயே நம்ம சென்தாரோ அவர் வந்து நல்ல சரி சரி நீ ரொம்ப கோபமா இருக்கன்னு நினைக்கிறேன் நம்ம சென்தாருக்கு பிடிச்ச டிஷ்ஷ நான் வந்து சமைச்சு என்னது அவருக்கு சமைக்கிறியா ஆமா நான் வந்து இவருக்கு சமைக்கிறேன் அப்புறம் தான் அவர் சைட்ல நோட்டீஸ் பண்றாரு நம்ம துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்காங்க ஓ அப்படின்னா இதையும் நீத பண்ணியா ஆமா நான் தான் அதை பண்ண அப்படின்னா நீ சமைக்கிறேன் இதையும் பண்ற அப்படின்னா இதை தான் நீ கொஞ்ச நாளாவே பண்ணியா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து இங்க நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நினைக்கிறேன் இவரோட பேரு செந்தாரோ அதாவது இவன் தான் இவன் தான் அவங்கள எவ்வளவு வேலை வாங்க வச்சானா அதுவும் இந்த கேவலமான இடத்துல இவனை வந்து நான் விடக்கூடாது அப்பனா இவனை கொன்றுவா நீ வந்து அவளைக்கும் கோபப்படக்கூடாது நீ பண்றதை பார்த்தா ஏதோ ஒரு கெட்ட பொண்ணு பண்ற மாதிரி இருக்கு நான் அவனும் அப்படி எல்லாம் பண்ணல அதுக்குள்ளேயே அவ்வளவு சொல்றான் இந்தா இந்த மில்க கூடிய காம்டன் அவ இதனாலேயே அவ்வளவு குடிக்க ஆரம்பிக்கிறா குடிச்ச உடனே அவ சொல்றான் வாங்க வெளியில போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இரு சுயோ இந்த மாதிரி நம்ம போக கூடாது ஏன்னா காட் வந்து எனக்கு அம்பியிருக்காரு இந்த மாதிரி ஹியூமன்ஸ பத்தி நான் ஸ்டடி பண்ணோன்னு நான் தான் மாத்தி ஏஞ்சலுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி அதனால நான் வர வரமாட்டேன் வந்து ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க வந்து இத்தனை மூடி எத்தில மாட்டின் இருக்கீங்க இங்க இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க டெல்லியில தான் உங்களால நிறைய விஷயத்த கத்துக்க முடியும் இத்தனை மூடி எத்தில டிராப் ஆகி உங்களால எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் சென்தார வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி வெளியில ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்களா இருக்காங்களா அதனால வெளியில போறது இந்த மாதிரி டைம்ல ரொம்ப டேஞ்சரானது ஆனதான் நீங்க வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா வெளியில போகாம உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்பனா எல்லாமே இவனால தான் போல இரு நான் உங்ககிட்ட வரேன் உன்னால தானே தோ வந்து இங்கே இருக்கா உனக்கே தெரியும் இந்த மாதிரி தோ வந்து வேற உலகத்துல இருந்து வந்திருக்கா அதுவும் வேற கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கா அவ வந்து ஹியூமன்ஸ் கூடயும் காமன் எஸ்கூரியும் இருக்கிறது ரைட்டா என்ன அப்படி சொல்ல முடியாது இந்த மாதிரி அவன் வந்ததுல இருந்து என்னோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சுது ஆனா இது நேச்சர் தானே இந்த மாதிரி மத்தவங்க வந்து வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்து வாழ்றதும் அப்படி நானும் ஹெவனுக்கு போனேன் இந்த மாதிரி நான் பண்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம் ஆனா தூவா அவ வந்து எனக்கு நிறைய வேல் பண்ணிருக்கா அதையும் தாண்டி அவ வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸா இருக்கா இதை கேட்கற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவளுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது இது வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவ திரும்ப ஹெவனுக்கு ஒன்னு தான் எனக்கு ஆசை இந்த மாதிரி அவ அங்க இருக்க வேண்டியவன் அதையும் தாண்டி அவன் கூட ஜாலியா இருந்தா ஆனா இவன் இவன் வந்து இங்க இருக்க வைக்கிறான் இதனாலே அவ்வளவு கத்த ஆரம்பிச்சிடான் நீ வந்து தான் இருக்கணும் அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்றான் அவன் சொல்றது எல்லாமே போய் தான் அவன் சொன்ன வார்த்தை எல்லாமே போய் தான் ஹியூமன்ஸே ஒரு லயர் தான் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது செந்தாரம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சன் அதையும் தாண்டி அவர் வந்து நிறைய விஷயம் எனக்காக பண்ணிருக்காரு உனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நான் வந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்திலயும் நான் வந்து செந்தாரம் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது நான் தெரியாத நம்ம வேற ஒருத்தவங்க கூடலாம் எல்லாம் போயிருக்கேன் அந்த டைம்லயும் ஸ்டேஞ்சஸ் கிட்ட இருந்து நம்ம செந்தாரம் தான் காப்பாத்தினாரு அவரு எனக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு ரோ கொண்டித்தரல அவர் வந்து கைண்டான பர்சன் அவர் வந்து நிறைய விஷயம் பண்ணுறனால நானும் அவருக்கு ரீபே பண்ண ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவருக்கு சந்தோஷத்தை தந்து ஏன்னா செந்தாரன் வந்து இது வரைக்கும் தனிமையில தான் வாழ்ந்துருக்காரு அதுக்கப்புறம் நான் வந்தேன் நான் வந்து அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்த மாத்துறதுக்கு வந்தேன் அதாவது ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரதுக்கு வந்திருக்கேன் அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நீங்கள் சொல்றது நம்ப முடியல இது வந்து பொய் தானே இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க ஆசைப்படல இப்படின்னு அவ்வளோ ஓடி போயிடுறா இதெல்லாம் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேருமே பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தான் அவங்க தேடி பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு கெட்டின தூரம் வரைக்கும் அவர் கிடைக்கவே இல்லை அவர் வந்து எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியுமா எனக்கும் தெரியல ஆனா வந்து கேர்ஃபுல்லான பொண்ணு தான் அதனால தான் எங்கேயாச்சும் இந்த பில்டிங் உள்ள இருப்பா ஏஞ்சல்ஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஹையா இருக்கிற இடம் ஆனா அது கிரௌண்டோட டச்சா இருக்க கூடாது அந்த மாதிரி இடம்னா அது ஒரே ஒரு இடம் தான் அது ரூஃப் இதனால இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க ரூஃப்ல ஒரு ரெண்டல் கார்டன் இருக்கு அது வந்து இந்த டைம்ல ஓப்பன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன மன்னிச்சிருங்க சென்தாரோ இந்த மாதிரி அவ வந்து தப்பு தப்பா உங்களை பத்தி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஹோம் மேல அக்கறியா தான் வந்ததெல்லாம் சொன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்களும் அங்க வந்து இதனால இவங்களும் போய் மீட் பண்றாங்க நீ வந்து இங்கே தான் இருக்கேன் உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் என்னை வந்து மன்னிச்சிடு நீ வந்து என்னோட அக்கறைக்காக தானே நீ அப்படி சொன்னேன் ஆனால் நான் என்ன ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி வா என்னை ஹக் பண்ணு இதை கேட்குற அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ஹல்துங்கனே ஹக் பண்ணுறான் இதெல்லாம் பார்த்து நிற்க சென்தாராகவும் யோசிக்கிறான் சின்ன பசங்கனா சின்ன பசங்க தான்ப்பா அவளோட கேரக்டர் வந்து மாறவே இல்லை அவள் கியூட்டாக தான் இருக்கா இப்படி ஒன்றும் யோசனை இருக்க இப்போ பார்த்தா ஒரு மாறி ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா இது என்ன ஸ்மைல் இதை இன்னமும் வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணியிருக்கா போல ஆனால் அதுக்குள்ளேயே அவளோட செஸ்ட் ஆனால் ஒரு லைட் ஏரிய ஆரம்பிக்குது பார்த்தா அவளோ பயங்கரமாக வாழ்கிறான் இப்போ தான் அந்த லைட்டில் எந்த ஒரு சவுண்ட் வருது நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஹெவனுக்கு வந்துடுவீங்க அதுவும் ஒரே ஒரு நிமிஷத்தில் இன்னது நான் ஹெவனுக்கு போகணுமா நான் போக விரும்பல நான் வந்து தோவாச்சன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் அதுக்குள்ளேயே போகணுமா என்ன நீங்களும் என் கூட வந்துடுங்களேன் இல்லை என்னால் முடியாது ஏன்னா நான் இவரு கூட தான் இருக்கணும் இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இதனால அவ்வளோ ஒத்துக்கிறான் அங்கே செந்தாரோ பார்த்தும் கேட்குறா உன்னை வந்து என்னால் முழுமையாக நம்ப முடியல இருந்தாலும் தோவாச்சன் வந்து சொல்லியிருக்கா நீ வந்து ஒரு நல்ல பர்சன் அவ்வளோ வந்து நான் நம்புறேன் ஏன்னா அவளால் கேரக்டர்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அதாவது நீ நல்ல பர்சனாக கெட்ட பர்சனானு அதனால் அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி நீ நல்லா பாத்தணும் இங்க நிறைய வேஸ்டேஜ் ஆன ஆளுங்க இருக்காங்க அவங்களே தாண்டி நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான் உன்ன நான் வந்து இன்னமும் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா அதுதான் நானு ஏன்னா நான் இவ்வளவு ரொம்ப லவ் பண்றேன் அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லும் அவளோ அவ்வளவு மஞ்சு பயிரா இதுதான் மேஜிக் ட்ரிக்கா என்ன அப்படின்னு இன்னும் யோசனை இருக்கும் போதே அவ்வளவு சைட்ல பாக்குறா இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு இதெல்லாம் ஹாஸ் பீன்ஸ் ஓ ஹாஸ் பீன்ஸ் இதெல்லாம் ஆனா இதுக்கப்புறம் தான் அங்க தோவாவே சொல்ற செந்தாரோ இந்த மாதிரி அவர் சொன்னதும் கரெக்ட் தான் நான் வந்து ஹியூமன்ஸ் பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் தான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நம்ம வந்து டின்னர் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சிக்கலாம் அதாவது வாக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது நீ வந்து அந்த நீ வெளியில போய் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கும் அதுக்கு நீ ரொம்ப சேஃப்டியா எல்லாத்தையும் ஒத்துக்கிற அப்படியா ஓகே செந்தாரம் வந்து உண்மையிலேயே ஒரு கைண்டான பர்சன் நல்ல வேலை நான் வந்து யூர மீட் பண்ணேன் யூர மீட் பண்ணதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷம் பண்ணும் இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சோட வாக்கிங்லாம் போகிறாங்க செந்தாரம் சொல்றான் இதுக்கப்புறத்துல இருந்து தான் நாங்க இப்படி வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சோம் நெக்ஸ்ட்டினில் அவங்க ரெண்டு பேரும் மிட்டி பார்த்துருங்கும் போது அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் ட்ரெயின்ஸ் பற்றியும் பஸ்ஸை பற்றி அவளுக்கு சொல்லித்தரணுமா என்ன ஆனால் அப்படி அவள் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போனால் இந்த மாதிரி அவள் தொலைஞ்சு போயிட்டானா அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஆளுங்க வந்து அவ்வளோ தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லை இல்லை அவளோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அதனால இப்போதைக்கு அவள் பஸ் ஸ்டாண்டுக்கும் ட்ரெயினுக்கும் அவன் போகக்கூடாது நெக்ஸ்ட் இனில் அவங்க ஒரு ஷாப்பாக தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா வித விதமாக ரக ரகமா ஏதோ வந்து செஞ்சுன்னு இருக்காங்க அதையும் நம்ம தோவை பார்த்து சந்தோஷமா என்ன இருக்கா அது வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் போலயே ஆமா அங்கே வந்து நம்ம போனோன்னா ட்ரெயின் போச்சு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்போனா இன்னும் அதெல்லாம் ரியலாக என்ன இன்னது ரியல் இல்லைன்னு நான் நினச்சிருக்கேன் ஆமாம் அதெல்லாம் ரியல் தான் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் தான் இருக்கா அதாவது டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் விற்கிற மாதிரி ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி டிராமாஸ் அதெல்லாம் ஃபிரிக்ஷனல் நீங்கள் சொன்னீங்க அதாவது ரியல் இல்லைன்னு அதனால தான் நான் அப்படி நினச்சேன் இல்லை அப்படிப்பட்டதும் இருக்கு ஆனால் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் நம்ம அங்கே போனோம்னா ட்ரெயின் வழியாக தான் போனோம் ஆனால் உனக்கு போகணுமா என்ன இதுக்கு அவனும் ஆமான்னு சொல்ல இதனால அவன் ரொம்ப சந்தோஷமாயிடான் நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரெயினில் போக போகிறோமா அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ட்ரெயினோட ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அங்கே தோ அவன் சொல்கிறான் இதுதான் ஃபர்ஸ்ட் நேம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி க்ளோஸ் நல்லா இதெல்லாம் எப்போ அது எப்போ நடந்தது அது நான் ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துக்கு வரும்போது அப்ப பார்த்தது அப்ப அவங்களே பயந்து போயிட்டாங்க தெரியுமா இன்னும் அப்படியே நீ பண்ண அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது கூடாது இதுக்கப்புறம் அவங்க டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு அங்கல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல அங்க ட்ரெயினும் வந்தது உள்ள போயிட்டு அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க இன்னது எவ்வளவு கூட்டமா இருக்கு இங்க நிறைய பேர் வாழ்வாங்க போலயே ஆமா இங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்க நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ஓடக்கூடாது நீ தோல்ஞ்சிருவே அதனால கவனமா இருக்கணும் இதை கேட்கறவங்களும் அங்க கையை பிடிக்க இதனால அவன் பிளஷ் ஆயிடறான் சரி என்ன நம்ம போலாமா இதெல்லாம் பார்த்து நிற்க அவனும் யோசிக்கிறான் முதல் முறையா என்னோட கையை யாருமே பிடிச்சதில்ல ஆனா இவ பிடிச்சிருக்கான் இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா அந்த ஃப்ரூட் சாண்ட்விச் எல்லாம் இருக்கு அதையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி இருக்காங்க அவன் சொல்றான் இதை வந்து நான் டிவில பார்த்தேன் இப்பதான் நேரடியா பாக்குறேன் இதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அது நம்ம ஆளுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது நான் வந்து எதிர்பார்க்கல இது வந்து நல்லா இருக்கு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ஆமா தூவா இது வந்து உனக்கு எப்படி இருக்கு ஆனா அவ பார்த்தா பொறுமையா அதை சாப்பிட்டு இருக்கா இவளுக்காக நான் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணும் போல இவளோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு ஆனால் இவன் ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்ருக்கா ஆனால் நல்ல வேளை நான் வந்து சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி நான் இங்கே வந்ததுக்கு இதுக்கப்புறம் அவங்க நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க அங்கே துணி வாங்குறது நிறைய ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரிட்ஜுக்கு வராங்க அங்கே அந்த தண்ணியும் பாத்தி வச்சுருந்தாக்கா இதெல்லாம் நான் படித்து பார்த்துருக்கேன் ஹெவனில் ஆனால் இப்போ தான் நேரடியாக இதெல்லாம் பார்க்குறேன் அங்கே திடீர்னுட்டு ஒரு போட்டும் போது அதுன்னு அது அதுவா அதுதான் ஸ்வான் போட் இதில் வந்து நம்மளால போக முடியும் இது கேட்டுனருக்கா ஆர்வம் ஆர்வமாக இதனாலயே ஆளும் கேட்டுறான் இந்த மாதிரி உனக்கு என்ன அதுல போகணுமா என்ன ஆமான்னு சொல்ல இது நல்லா நெக்ஸ்ட் இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்ச போயிடுது இந்த மாதிரி நம்மளால இதுல போக முடியுமா இது வந்து முன்னாடி போயின்னு இருக்கு சரி நான் வேணா ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு ட்ரை பண்ண அவளோட ஸ்கெட் அவங்க பறக்குதா இதனால அவன் வந்து வெக்கப்பட்டு இருக்கான் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு இது பண்ணா இருக்கா முன்னாடி போறது இதனால சம வேகமா ட்ரை பண்ண ஆரம்பிக்குது ஸ்லோவா கொஞ்சம் ஸ்லோவா அவனோட ஸ்கெட் வந்து பார்க்குது அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்றான் இருந்தாலும் அவன் வந்து சம ஸ்பீடா போயின்னு இருக்கா நெக்ஸ்ட் சீன்ல இவங்க எப்படியோ ஸ்லோ பண்ணிடுறாங்க அங்க இப்பதான் அவனே சொல்றான் இது வந்து ரொம்ப பண்ணா இருந்தது இந்த போட்ல ஆமா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எப்படி அவங்கள சேச்சினம் போகும் போது அங்கே ஆளுங்களும் உட்காந்து அவங்களுக்கும் ஹலோ சொல்கிறாங்க இதை பார்க்குற அவங்களும் ஹலோ சொல்லிங்கன்னே சொல்கிறாங்க பாத்தியா அவங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸாக இருக்காங்க இதை கேட்குற ஆள் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு அவங்களது சரன்னு ஓட ஆரம்பிக்கிறான் என்னது அது கப்புள்ஸ் இது வந்து தயவு செஞ்சு அதை கேட்காத இதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்துடுறாங்க அங்கே பார்த்தா ஒரு ஷாப் இருக்கா சாப்பிட்றதுக்கு ஸோ அவங்க அப்புறம் அங்கே போய் சாப்பிட்லாமா இதனால அவ்வளோ கையை பிடிக்கலான்னு வரேன் ஆனால் தடுத்துட்றான் இந்த மாதிரி இப்போதிக்கே வேணாம் ஏன்னா வெளியில் இருக்க ஆளுங்க எதுவும் நம்மள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது கேட்டுனருக்கு அவளுக்கும் பிளஷ் ஆக திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு பொண்ணு ஃபோன் பேசினே வந்து அப்படியே அவளை தள்ளி விட்டுது ஸோ அவனுக்கு வந்து ஒண்ணு ஆகல அந்த பொண்ணு அப்படியே கண்டு கம்ம போயின்னு இருக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு தள்ளி விட்டு அப்படியே போயின்னு இருக்கா அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு போல தான் ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசினு இருக்காங்க அப்படி இல்ல தோ இந்த மாதிரி எல்லாமே எங்களோட தப்பு தான் நாங்க ஹியூமன்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்களால தான் உங்களுக்கு வந்து டேஞ்சர்ஸ் உருவாகுது எங்களோட ஃபால்ட் தான் அதனால என்ன மன்னிச்சிரு நீங்க வந்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நீங்க மத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நீங்க வந்து நல்லவங்க தான் இதை கேட்கற அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் தூவாச்சு கிருஷ்ணன் வந்து உண்மையிலேயே கைண்ட் ஆனவதான் அதுக்கும் மேல நான் தான் சந்தோஷம் பண்ணும் அவளை மீட் பண்ணதுக்கு இதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே பாத்திரம் இருக்காங்களா ஹீரோ சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிட போலாமா இதனாலயே அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோடுக்கு ஒரு பச்சை கலர் ஹாட்டி நான் கீழே போட்டுருங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு இந்த அனிமே வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா த்ரீ டி கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு அனிமையை போட்டிருப்பேன் அது மறக்காம செக் அவுட் பண்ணுங்க ஏன்னா அதுவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான அனிமே தான் அப்படி உங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியலையா சைட்லயே ஒரு வீடியோ வரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை வை இங்கே முச்சு நல்லா நானும் இந்தபடி வை இங்கேயே வச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா